ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு எலக்ட்ரானிக் வண்டி வந்து எப்படி வந்து பேட்டரியை சேஞ்ச் பண்ணுற அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வண்டியாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, எல்லா பைக்களுக்கும் வந்து பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணுற ஒரே ஒரே முறை தாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு வந்து 12 பேட்டரி வச்சுருக்கேன் அந்த வண்டிக்கு. நம்ம பேட்டரியை எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால், ஒவ்வொரு பேட்டரியும் வந்து ப்ளஸ் டு மைனஸ் அப்படின்னு சொல்லி தான் பேட்டரியில் ஓர்டர் வந்து போயிட்டே இருக்கும். அந்த பேட்டரி வந்து ஆரம்பத்தில் நம்ம பேட்டரி வந்து ப்ளஸில் ஆரம்பிச்சுன்னு சொன்னால், அதனோட முடிவு வந்து மைனஸில் இருக்கும். அப்படி தான் வந்து இந்த பெட்டியில் ஓர்டர் வந்திருக்கும். எத்தனை பெட்டி வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட வெட்டி, அதாவது 10 வெட்டியாக இருந்தாலும் சரி, 20 வெட்டியாக இருந்தாலும் சரி, எத்தனை வெட்டி வந்தாலும் கூட நம்ம ஆரம்பம் அந்த ப்ளஸில் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அதனுடைய முடிவு வந்து மைனஸில் முடியுங்க. இதுதான் இந்த பெட்டியில் ஓர்டர் முறை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த பெட்டியில் அனுபவம் இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாமையே நம்ம இந்த பெட்டியில் அனுபவம் நமக்கு இருக்கும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட வீட்டில் வந்து டோர்ச் லைட்ரு இருக்கும். நம்மளோட வீட்டில் டோர்ச் லைட்ரு இருக்கும், எல்லாருக்கும் வந்து டோர்ச் எல்லாரும் வீட்லேயும் வந்து டோர்ச் லைட் இருக்கும். அந்த டோர்ச் லைட்டுக்கு நம்ம பெட்டி சேஞ்ச் பண்ணியிருப்போம். பெட்டியை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணியிருப்போம்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம மாட்டக்கூடிய பெட்டி வந்து அதோடைய ப்ளஸ் வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி நம்ம மாட்டுவோம். அடுத்து வந்து அடுத்ததுடைய ப்ளஸ் வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி மாட்டுவோம். ஆனால் வந்து ப்ளஸ் வந்து எந்த இடம் வச்சு சேரும்னு சொன்னால், அந்த முன்னால் மாட்டிருக்கக்கூடிய பெட்டியில் மைனஸில் வச்சு சேரும். ப்ளஸ் மைனஸ் இந்த ஓர்டர் படி வந்து வரக்கூடிய பின்னுக்கு வரக்கூடிய அனைத்து வெட்டியும் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். அப்படி தாங்க இந்த பெரிய வெட்டியும். இந்த பெரிய வெட்டி வந்து வண்டியை நம்ம மாட்டும் பொழுது ப்ளஸ் மைனஸ் இந்த ஓர்டர் படியே இந்த வெட்டி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே போயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் வயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால், அடுத்து மிஞ்சக்கூடிய வயர் வந்து மைனஸ் தாங்க. அந்த மைனஸ் வந்து மற்ற வரக்கூடிய பெட்டியில் ப்ளஸில் மாறும். அப்படி தான் வந்து ஒவ்வொரு பெட்டியும் லைன் வந்து மாறி போயிட்டே இருக்கும். இந்த பெட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது கவனமாக ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டு ப்ளஸ் மைனஸ் டச் பண்ண விட்டுற கூட டச் பண்ணால் வந்து ஃபயர் ஆகக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கும். அதனால் வந்து கட்டாயம் கவனமாக பார்த்து போட்டவன் பெட்டியை போடும்போது. இந்த பெட்டியை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுற, எப்படி மாற்றுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் போகிறாங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.